ஹாய், நம்ம வந்து இன்றைக்கி வந்து பால் கொழுக்கட்டை வந்து செய்ய போகிறோம். நான் வந்து சீனி போடாமல் வெல்லம் போட்டு அதை செய்ய போகிறேன். இதுக்கு வந்து நான் வந்து பச்சரிசி மாவு, இல்லை இடியாப்ப மாவு, இல்லை நீங்கள் வந்து வீட்டிலே வந்து அரிசியை நனைய வச்சு ஒரு 2 hours நனைய வச்சு நெனலில் உணர்த்தி அதுக்கப்புறம் அதை வந்து மிக்சியில் பவுடர் பண்ணி அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பச்சரிசி கடையில் வாங்குகிற பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட இருந்த இடியாப்ப மாவை வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு 2-3 சில்லு அளவுக்கு, அதாவது டேபிள் ஸ்பூன்னா என்ன, ஒரு 3 tablespoons அளவுக்கு தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 tablespoon அளவு வந்து தேங்காய் பூ வந்து திருகி வச்சுருக்கேன். இப்போ இது 1 cup மெஷர்மெண்ட்டில் வந்து மாவு எடுத்திருக்கேன். அப்போ 1 cup வெல்லமும் அதில் 2 ஏலக்காய் வந்து தட்டி போட்டு அதை வந்து அடுப்பில் 1 மடக்கு தண்ணி ஊற்றி வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் ஹாட் வாட்டர் 1 cup வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது வந்து மாவை வந்து இப்போ பிசைஞ்சிக்கிடுவோம். அந்த மாவில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் 1 pinch உப்பு போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது வந்து பிசைய வேண்டியதுதான். கொஞ்சம் பார்த்து கை பார்த்து சூடு பார்த்து பிசைஞ்சிருங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். கொஞ்சம் தண்ணி இதை நல்லா பிசைஞ்சிக்கிட்டு இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வைக்க போகிறோம். கரெக்டாக பிசைஞ்சிங்கன்னா தான் உருண்டை வந்து உருட்டை வரும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ வந்து இதை வந்து நான் வந்து இந்த இப்படி ஒட்டாமல் நல்லா உருண்டை இந்த மாதிரி நம்ம வந்து பிடிச்சி வச்சுட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம பிசைஞ்ச மாவை வந்து நான் வந்து சின்ன சின்ன உருண்டையாக கொஞ்சம் நீளமாக அந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். இதில் மெஷர்மெண்ட் கப்பில் வந்து 4-4.5 cups தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். நான் தண்ணி கொதிக்குது. இப்போ வந்து நம்ம அந்த உருண்டைகளை வந்து இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போடணும். மேற்கொண்டு உங்களுக்கு தண்ணி காணலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சு ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டு ஊற்றிக்கலாம். கரண்டி போட்டிங்கன்னா மாவு வந்து உடஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். கொஞ்சம் போடணும், அப்புறம் கொஞ்சம் போடணும். கொதி வரட்டும். கொதிக்கத்தில் தான் உருண்டையெல்லாம் போடணும். இப்போ அடுத்து கொதி வரட்டும், நான் அடுத்தது போடுறேன். இப்படி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுறணும்.
பொதிச்சு ஒன்றும் பாதியமாக வேகத்தில் அது வந்து எலும்பி மேலே வரும், உருண்டை வந்து அப்படியே மேலே வரும் நமக்கு. அப்போ கொதிக்கத்தில் அதுக்கடுத்தது கொஞ்சம் மேலே போடலாம். ஒரேடியாக எல்லாத்தையும் போட்டால் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு உடஞ்சி கரைஞ்சி போயிடும். வெந்ததுன்னா தானா மேலே எழும்பி வரும். இந்த உருண்டைய போடத்துல மட்டும் தீய குறைச்சி வச்சு போடக்கூடாது, நல்லா தீய கூட்டி வச்சுதான் போடணும். வருது பாருங்க உருண்டை மேலே ஒன்றுனா வெந்துருச்சுன்னா நமக்கு வந்து மேலே எழும்பி வர ஆரம்பிச்சிடும் உருண்டைகள் வந்து. இப்போ அடுத்து கொதிக்கத்தில் இன்னும் கொஞ்சம் போடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 4 மினிட்ஸ் இருந்தாலே போதும். இந்த வெந்ததெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, இப்போ நம்ம அடுத்தது போடலாம். இனிமேல் அதில் வந்து இது ஒட்டாது, அதனால் அடுத்த ரவுண்டு போடுறோம். அப்படியே நீங்கள் மொத்தமாக போட்டுடலாம் எல்லா இதையும். இப்போ அடுத்ததும் கொஞ்சம் வேகட்டும், நம்ம அதுக்கடுத்த ரவுண்டு வந்து இனிமேல் போடுவோம். போதும், கரண்டி மட்டும் ஆனால் விட்டுறாதீங்க. இனி சட்டுன்னு மேலே வந்துடும், முத தடவை தான் கொஞ்சம் லேட் ஆகும், அப்புறம் இனிமேல் சட்டுன்னு மேலே எலும்பி வந்துடும். வந்துருச்சு, இந்த வருது பாருங்க மேலே. நான் அடுத்து கொதிக்குது, அடுத்த ரவுண்டு நான் மேலே போடுறேன். ஒரு கப்பு மாவை நான் பிசைஞ்சி இப்போ போட்டுக்கிட்டுருக்கேன். நான் சின்ன சின்னதாக உருட்டியிருக்கேன், அதனால் நல்ல கணுசமாகவும் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் தண்ணி வந்து காணலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கப் தண்ணி வேணால் ஊற்றிக்கலாம். ஒரு கப்போ உங்களுக்கு தேவையான அளவோ ஊற்றிக்கலாம். இன்னும் தேங்காய் நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம், அது ஊற்றணும், வெல்லம் ஊற்றணும். அப்படிங்கிறதுல மாவு கொழக்கட்டை வந்து கொஞ்சம் கட்டி ஆகும், அதனால் தீயை மட்டும் குறைச்சிடாதீங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான், எல்லாமே வெந்துடும். கரண்டி போட்டோம்னா உடஞ்சிரும். அந்த ரவுண்டும் சேர்த்து வெந்து வரட்டும். அதுக்கடுத்தது நம்ம வந்து வெல்லம் ஊற்றணும். வெல்லத்துலேயே நான் ஏலக்காவும் போட்டு தட்டி போட்டு அப்படியே வடிகட்டி வச்சுருக்கேன் வெல்லத்தை. ஒரு கப்பு நீங்கள் மாவு எடுத்தீங்கன்னா ஒரு கப்பு வெல்லம் வந்து, ஒரு கப் வெல்லமும் ஒரு கை கொஞ்சம் கூட ஒரு 2 ஸ்பூன் கூடையும் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இனிப்பு கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க இனிப்பு கொள்ளலாம், இதில் சீனியும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். கொழக்கட்டை எல்லாமே இந்த நல்லா ஒட்டாமல் வெந்துருச்சு, நல்லா ஒட்டாமையே வெந்துருச்சு. இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து வெல்லமும் ஏலக்காவும் காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கிறத வந்து இதில் ஊற்றிடுறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இனிப்பு பார்த்துக்கோங்க. இது வந்து இவ்வளவு
கிரேவியாக இருந்தால் தான் அது வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து ஆற விட்டு அது வந்து கொஞ்சம் அப்படியே கட்டியாகும், அதனால் சரியாக இருக்கும். இப்போ அந்த ஸ்டேஜில் இனிப்பு பார்த்துட்டு, இனிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் வெல்லம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு சரியாக இருக்குது. இதில் வந்து தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறோம்ல, அதை ஊற்றிடும். கொஞ்சம் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன்ல, அதையும் போட்டுவோம். இப்போ வந்து நம்மளுடைய கொழக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு எழுதுங்க.